விசுவாசம் எப்ப நமக்கு உருவாகணும்னா, நீங்க நல்லா இருக்கும்போது, சுகமா இருக்கும்போது உங்க விசுவாசத்தை பற்றி ஆண்டவர் பெரிதாய் கேட்கவேன். நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் ஆண்டவர் எங்க பரீட்சை பார்க்க விரும்புறாரு தெரியுமா? நீங்க நல்ல ஐஸ்வர்யத்தோடு, நல்ல சம்பத்தோடு, நல்ல சுகத்தோடு, நல்ல விதமான ஆசீர்வாதத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பத்தி கன்சிடர் பண்றது கிடையாது. எங்க ஆண்டவர் உங்க விசுவாசத்தை புடம்பட பாக்குறாரு? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ எந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம்? அதுக்கு முன்னாடி தானியலோடு இருக்கும் போதெல்லாம் நம்ம பேசல. எங்க பேசுறோம்? 7 மடங்கு அக்கினி சூளையில, எரிக்கப்பட்ட அக்கினி சூளையில போடப்படும் போதுதான் அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை நம்ம படிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது என்ன உண்டானுமா? விசுவாசம். எப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, வருஷம் ஃபுல்லா ஸ்கூலுக்கு போனாலும், எத்தனை எக்ஸாம் எழுதினாலும், எந்த எக்ஸாம் தான் நீங்க பாஸ்? ஆனுவல் எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் நீங்க பாஸ். நான் வந்து குவார்ட்டர்லி எழுதிட்டேன் எழுதிட்டா அடுத்த கிளாஸ் உங்களுக்கு போட மாட்டாங்க. அப்ப உங்க வாழ்க்கையில நீங்க சாதாரண நாட்கள்ல இருக்கும் போது, நான் விசுவாசி, நான் கர்த்தருக்காக வாழ்றேன், கர்த்தருக்காக கொடுக்குறேன், நான் கர்த்தரோடு உறவாடுறேன்னு சொல்றது பிரச்சனை கிடையாது. நீ நெருக்கத்துல, உன்னுடைய உபத்திரவத்துல, உன்னுடைய போராட்டத்துல, பல விதமான சிக்கல்கள்ல உன் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது, அங்கதான் உன்னுடைய டெஸ்ட் ஆரம்பிக்குது.